சரியா? அது பிழை இல்லை. சதக்கல்லாஹுல் அதீம், அல்லாஹு தாலா உண்மை உரைத்தான் நம்ம சொல்லணும், சரியா? ஆனால் அதை குர்ஆனுக்கு பிறகு ஒருத்தர் ஒரு தடவை சொன்னார்னா அது பிழை இல்லை. ஆனால் குர்ஆன் ஓதி முடிஞ்ச பின்னால் சதக்கல்லாஹுல் அலீம் சொல்லணும் என்ற ஒரு வளமை வாரளவுக்கு தொடர்ந்தால் அப்போ அது பிதாத்தா மாறும். இங்கே தான் சப்ஜெக்ட்டு சதக்கல்லாஹுல் அதீம், அல்லாஹ் உண்மை உரைத்தான் என்ற வார்த்தை சஹாபாக்கள் எவ்வளோ குர்ஆன் ஓதிக்கிறாங்க, ரசூலாங்க ஓதிக்கிறாங்க, யாரும் சொன்னதாக என்னது இல்லை, செய்தி எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்து அவங்க அந்த சுண்ணத்தை, அப்படி ஒரு சுண்ணத்தை பேணி இருக்கலை. அப்போ நம்ம தவிர்த்துடணும். ஒருவர் வந்து குர்ஆன் ஒரு முறை ஓதிட்டேனே சதக்கல்லாஹுல் அதீம், அல்லாஹ் உண்மை உரைத்தான் சொன்னார்னா அது தவறில்லை. ஆனால் எப்போ குர்ஆன் ஓதி முடித்தாலும் சதக்கல்லாஹுல் அதீம் அப்படி என்றே சொல்லி வாரான்னு வைங்களே, இதை பார்த்து எல்லா மக்களும் செய்கிறாங்க. சதக்கல்லாஹுலையும் சொல்லலையா, பிஸ்மில்லா சொன்ன மாதிரி சதக்கல்லாஹுலையும் சொல்லலையான்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன, அது ஒரு பிழையான நடைமுறை. இதுதான் அங்குள்ளது. இல்லாட்டி அல்லாஹ் உண்மை உரைத்தான் நாங்கள் சொல்லணுமான்னு கேட்கக்கூடாது. அப்படி தான் நம்ம சொல்லிக்கணும். அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல், அவனக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, அதான் சொல்லணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. விளங்கிட்டா? அப்படி தான் சொல்லத்தான் வேணும். விளங்கிட்டா? அல்லாஹ் உண்மை உரைத்தான், அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் பெருமைக்குரியவன், இதெல்லாம் நம்ம சொல்லத்தான் வேணும். ஆனால் இந்த குர்ஆனுக்கு பிறகு நம்ம சொல்லணும் அப்படி என்ற வளமை ஏற்படுத்துவது பிழை. சொன்னால் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதனை தவறாக இல்லை.